மக்களே, ஸோ இந்த வீடியோட டாபிக் என்னென்னா அர்ச்சனாவுக்கு நடந்த அநீதிங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அநீதி நடந்தது, எல்லாமே கரெக்டாக தானே நடந்தது அப்படின்ற மாதிரி பல பேர் பேசுவீங்க, எதுவுமே தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. ஓன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நேற்று எபிசோடில் நடந்த ஒரு விஷயம். என்னென்னா ஒரு பக்கம் நிக்சனுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமான விஷயம். மேபி ரெட் கார்டே கொடுத்துருக்கணும், பட் எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ சொருகிருவேன் அப்படின்ற டைலாக்குக்கு எல்லோ கார்டு கொடுத்து உரிமைகள் வேறு அர்ச்சனா ரைஸ் பண்ணாங்க. பட் அந்த உரிமைகள் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் இது இருந்தால் நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி கமல் சார் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இந்த விஷயத்தை பேசியிருப்பாரா, சொருகிருவேன்றதுக்கு 2 நிமிஷம் பேசி ஒரு வார்னிங் கொடுத்து உட்கார வச்சாரா. அதோடு அந்த டாபிக் முடிஞ்சதுங்க, அர்ச்சனா மற்றும் நிக்சனோட பிரச்சனை அதோடு அந்த டாபிக் முடிஞ்சது. எதோடனா ஸோ அந்த நிக்சன் வந்து அந்த சொருகிருமேன்ற வார்த்தைக்கு மட்டும்தான் கமல் சார் இது கொடுத்தாரு தவிர, அதை தவிர்த்து நிக்சன் பேசின ஒரு வார்த்தைகளுக்கும் எந்த கேள்வியிலும் கேட்கவில்லை. டோட்டலி பயஸ்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். சொருகிருவேன்றது மட்டும் தப்பான வார்த்தையா அப்படின்றத என்னோட கேள்வி. அதை தவிர்த்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா 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 அப்படின்றது 3-4 வாட்டி ஏற்கனவே ஐஷு கூட பிரச்சனையாகும் போது அதை பேசியிருக்கார், இப்பயும் திரும்ப பேசியிருக்கார். அதுப்போ கர்மச்சி கர்மோச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசியிருக்கார் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயே நாயே அப்படின்ற நாயன்ற வார்த்தை காரி துப்பியிருக்காருங்க, காரி துப்பியிருக்காரு. இந்த வார்த்தைகள்லாம் என்ன, சொருகிருவேன்ற வார்த்தைக்கு நீங்கள் சைக் கொடுத்தீங்க. இந்த பேசின வார்த்தைகளுக்கு கமல் சார் என்ன பதில் சொன்னார், நிக்சன் என்ன பதில் சொன்னார், அதற்கான பதில் என்ன சொன்னாருங்க, ஒரு விளக்கமும் தரல, ஒரு பதிலையும் சொல்ல. அதை தவிர்த்து அந்த ஸ்ட்ரைக்கு கொடுத்தது கூட ஒரு கண் துடைப்புங்க. முழுக்க முழுக்க கமல் சார் வந்து நிக்சனுக்கு ஆதரவாக தான் முழுக்க முழுக்க பேசினாரே தவிர ஒரு கண் துடைப்பாக தான் பண்ணார். நீங்கள் தான் ப்ரொவோக் பண்ணிங்க, நீங்கள் தான் பண்ணீங்க. நிக்சன் இவ்வளோ பேசியிருக்காரு சார், கமல் சார் நிக்சன் இவ்வளோ பேசியிருக்கார், அவ மரியாதையாக இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ கேவலமாக இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அர்ச்சனா கிட்ட ஒரு சாரியாவது கேட்க சொல்லணும்ல, நியாயப்படி ஒரு சாரியாவது அர்ச்சனா கிட்ட கேட்க சொல்லியிருக்கணும். அந்த ஒரு சாரி கூட வாங்கி தர முடியல உங்களால், ஒரு சாரி கூட நிக்சன் மூலிமா வந்து அர்ச்சனாவுக்கு சாரி சொல்லுங்கன்றது சொல்லலை. நீங்கள் முழுக்க முழுக்க அர்ச்சனாவை டார்கெட் பண்ணணும், அர்ச்சனாவை அட்டாக் பண்ணணுன்றது தான் பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. ஒரு சாரி கூட சொல்ல தெரியல, அதை வந்து நிக்சன் கிட்ட போய் சொல்லவும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. போன வாரம் இதே மாயாவுக்கு வந்து கையில் மேனிப்புலேட் கையில் மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கயிறை பிடிச்சி தள்ளன தினேஷுக்கு ஒரு சாரி கேளுங்க தினேஷ், என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு தினேஷ் மாயா கிட்ட சாரி கேளுங்க தினேஷ் அப்படின்ற மாதிரி தினேஷுக்கிட்ட சொல்லி தினேஷ் நீங்கள் சொன்னதை கேட்டு தினேஷ் போய் மாயா கிட்ட சாரி கேட்குறார். ஓகேங்களா, மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டாங்க அப்படின்றது அப்படி பண்ணவே இல்லை, பட் மாயாவுக்கு ஒன்றுனா சாரி கேட்க சொல்கிறீங்க. இதே அர்ச்சனாவுக்கு நடந்த விஷயம் இருந்தால் கேட்க மாட்டீங்க, கேட்க சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க, இதை கேட்க மாட்டீங்க. நாயே காரி துப்பிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி பொண்ணாடி அப்படின்ற பேசின விஷயத்துக்கு ஒரு சிங்கிள் சாரி கேட்க வச்சாரா கமல் சார் அப்படின்றத என்னோடய கேள்வி. கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க இதே ஒரு விஷயம், இந்த விஷயம் அப்படியே. ஸோ என்ன விஷயங்கள்லாம் அர்ச்சனாவை பேசினாரோ அதே விஷயங்கள்லாம் மாயாவை பேசியிருந்தால் கம்பல்சரி கமல் சார் வந்து கொஞ்சம் சாரி சொல்லிடுங்க, மாயா ஹர்ட் ஆயிடுவாங்க, சாரி சொல்லிடுங்க அப்படின்றத சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அர்ச்சனாவுக்கு ஒரு சாரி கூட வாங்கி தர முடியவில்லை அப்படின்றதான் கரெக்டு. முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாகவே கமல் சார் முழுக்க முழுக்க அர்ச்சனாவை அட்டாக் பண்ணணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். எந்த விஷயத்துக்கு கேட்டு நீங்கள் அதை சைக்கு கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க அவன் பண்ண தப்புக்கு, பட் இன்னொருத்தவங்க அவங்களால காயப்பட்டிருக்காங்க, அதுக்கான ஒரு பதிலாக ஒரு சாரி கூட வாங்கி தர முடியல அப்படின்றது தான் ஒரு மக்களுடைய கேள்வியாக இருக்குது, என்னுடைய கேள்வியாகவும் அதிக பட்சமாக இருக்குது. நியாயம்னா எல்லாருக்கும் நியாயமாக இருக்கணுங்க, ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு ஒரு சாரி கேட்க சொல்கிறீங்க. இவ்வளோ வார்த்தைகள் விட்டுருக்கான், இவ்வளோ வார்த்தைகள் அந்த பெண்ணுக்கு எதிராக பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு சாரி கேட்க வைக்கலை அப்படின்றது என்னோடய பரவலான கேள்வி வந்து. இது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது எந்த விதத்தில் நியாயமாக கூட எனக்கு படலைங்க, இது எனக்கு நியாயமாகவே படலை. ஸோ ஓகேங்களா, ஸோ ஒருத்தருக்கு வந்தால் வந்தும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தக்காளியை வச்சு கூட ஒரு கவுண்டர் பண்ணி ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லிக்கணும். ஸோ அர்ச்சனாவுக்கு ஒரு சாரி கூட வாங்கி தர முடியாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.